வணக்கம் நேயர்களே. ஸோ இன்றைக்கி நம்மளோட சேனல் எம்எஸ்ஆர் ஆர்டிஸ்டில் ஒரு புது எபிசோடு தான் லான்ச் பண்ணுறோம். ஸோ அது என்னென்னா ஃப்ளேம்லெஸ் குக்கிங். இது எல்லாமே ரொம்பவே உங்கள் குழந்தைங்களுக்கும் சரி உங்களுக்கும் சரி ரொம்பவே ஹெல்தி ஐட்டம்ஸாக இருக்க போகுது. ஸோ இந்த டைமில் வந்து நம்ம ஆயிலி ஐட்டம்ஸோ இல்லை ரொம்ப ஜங்க் ஃபுட் சாப்பிட்றத தவிர்த்து இந்த மாதிரி உணவுகளை நம்ம வந்து டெய்லி சேர்த்துக்கிட்டோம்னா நம்மளோட ஹெல்த் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ வாங்க இந்த டிஷ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் பீக்கங்காய் ஒன்று எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறம் இதோட ஸ்கின்னை வந்து பீல் பண்ணும். ஸோ இதை வந்து நான் வந்து ஃபுல்லாக பீல் பண்ணிட்டேன். இது பீல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம சின்ன சின்ன ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு சின்ன பீஸ் சாப்பிட்டு பாருங்கள். அது கசப்பாக இல்லைன்னா இந்த காயை நீங்கள் கட் பண்ணி சாப்பிட்லாம். ஸோ இதில் விதை ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா அந்த விதையை எடுத்துருங்க. ரொம்ப குட்டி குட்டியாக இருந்துச்சுன்னா எடுக்க தேவையில்லை. ஆதி பீக்கங்காவை நான் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த மாதிரி க்யூப்ஸ் க்யூப்ஸாக சாப்பிட்றதுக்கும் வந்து சில குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இந்த மீதி பீக்கங்காய் வந்து நான் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ண போகிறேன். பிடிச்சிருக்கோ இல்லை எந்த மாதிரி ஷேப்பில் பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி கூட நீங்கள் கொடுக்கலாம். இதை வந்து உங்களுக்கு வெல்ட்ரு பிஞ்ச் எப்படி நம்ம சாப்பிட்றப்ப இருக்குமோ அதே மாதிரி தான் இதோட ஃப்ளேவரும் இருக்கும். இதில் வந்து நான் பெப்பர் அதாவது மிளகு தூள் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இதில் பொட்டுக்கடலை தூள், இதில் வந்து உப்பு. ஸோ இந்த மூணும் வந்து நீங்கள் வந்து கலக்கி வச்சுக்கோங்க. ஸோ அதை நான் இது கலக்கி ஒரு மிக்சர் மாதிரி வச்சுருக்கேன். ஸோ இப்போ ஒரு டூத் பிக் எடுத்துக்கோங்க. இந்த டூத் பிக்கில் இதை ஃபஸ்ட் நான் இன்செர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் இந்த நம்ம இந்த பவுடர் மிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம்ல அந்த பவுடரை கொஞ்சம் ஒரு லேயர் மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. எல்லாமே நான் வந்து இது பண்ணிட்டேன். இது மேலே கொஞ்சம் நீங்கள் வந்து பவுடர் தூவுனாலும் இந்த மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் இப்படி வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு பச்சையாக இருந்தாலும் இதோட டேஸ்ட் வந்து ஒரு வெல்ட்ரு பிஞ்சு டேஸ்ட் தான் உங்களுக்கு வரும். ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல இதுலேயும் என்ன பண்ண போகிறோன்னா நம்ம மிக்ஸ் பண்ண அந்த பெப்பர் அதுக்கப்புறம் இந்த இது சால்ட்டு இந்த பொட்டுக்கடலை தூள் இதெல்லாமே இப்படி கலக்கிட்டு இதனால் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் தனியாக ஒரு பவுலில் வச்சு குழந்தைங்களுக்கு இந்த ஆயிலி ஸ்நாக்ஸுக்கு பதிலாக இந்த மாதிரி ஐட்டம்ஸை வந்து அவங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். ஸோ சப்போஸ் அவங்க வந்து டிவி பார்த்துட்ருக்க நேரம் இல்லை சாயங்காலம் வந்து ஃபோன் மொபைல் ஃபோன்ஸ் எல்லாம் நோண்டிகிட்டு இருக்க நேரம் கூட இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க சாப்பிட்டுட்டே அதெல்லாம் பார்ப்பாங்க. இப்படி சாப்பிட்றப்ப அவங்களோட ஹெல்த்தும் நல்லாவே சேஞ்சஸ் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கும் ரொம்பவே அன்னைக்கு வந்து ரொம்ப ஆக்டிவாகவும் இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் பீக்கங்காவை வந்து லாலிபாப் மாதிரி இந்த மாதிரியும் கொடுக்கலாம். ஒரல்ஸ் இந்த மாதிரி கட் பண்ணியும் உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஸோ இந்த பீக்கங்காய் சாப்பிட்றது மூலிமா நம்மளோட நீர் சத்து ரொம்பவே அதிகரிக்கிறது. அதுக்கப்புறம் நோய் எதிர்ப்பு சக்தி, இந்த டைமில் எல்லாத்துக்குமே நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருந்தால் தான் ஒரு ஒரு ஹெல்த் ப்ராப்ளம்ஸ்லேருந்தும் நம்ம வெளியே வர முடியும். ஸோ அதுலேருந்து வெளியே வரணும்னா நம்ம இந்த மாதிரி வந்து அடுப்பில்லா சமையலில் நம்ம செய்கிற இந்த காய்கறிகளை நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும். அதே மாதிரி ஸ்கின்னும் நல்லா க்ளோ ஆகுங்க. யார் யாருக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டெய்லி இந்த காயை வந்து நீங்கள் சாப்பிட்டு வரலாம். ஸோ அப்படி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். என்ன நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்தராக இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவான வீடியோஸ் பார்க்கணுன்னா எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். Thank you.